திருப்பச்சி திருக்கோவிலை இங்கே இருக்கின்ற ஆயிரக்கணக்கான மக்களுக்கு குலதெய்வமாக இருந்த கோவில் இங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. துரதிருஷ்டவசமான விஷயம் என்னென்னா, இங்கே வச்சுருந்த போர்டை கூட காவல்துறை வந்து எடுத்துகிட்டு போயிருக்குங்கிறாங்க. கல் ஒரு இடத்த ஆக்கிரமிப்பாளர்கள் வந்து ஆக்கிரமிக்கும் பொழுது அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணுமே ஒழிய காவல்துறை, கோவில் வந்து 60 ஆண்டுகளாக இருந்த இடத்துல ஒரு 30 நாளுக்குள்ளே இந்த கோவில் இங்கே இருங்கிறதுக்கான அனுமதி நிர்வாகம் கொடுக்கணும், இல்லைன்னா நம்ம வைப்போம். ஏன்னா 60 ஆண்டுகள் நீங்கள் சட்டப்படி ஒருத்தன் பட்ட இடத்துலே அன்இன்டரப்டட் பொசஷன் 12 இயர்ஸுக்கு மேலே இருக்கும்னு சொன்னால், பொசசரி ரைட்டு இருக்குது, அட்வர்சரி பொசஷரி ரைட்டு, அப்படி இருக்கும் பொழுது 60 வருஷமாக இருந்த ஹிந்து கோவிலை இடிக்கிறதுக்கு காவல்துறையோ அரசாங்கமோ நிர்வாகமோ துணை போகும்னு சொன்னால் அது ஏற்புடைய விஷயம் அல்ல. அதனால் காவல்துறை உடனடியாக இங்கேருந்து எடுத்த கல், சிலை, போர்டு இது எல்லாத்தையும் உடனடியாக ஒப்படைக்கணும். 30 நாட்களுக்குள் இங்கே கோவில் வர்றதுக்கான இதை நிர்வாகம் ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்துக்கள், நம்ம இது ஹிந்து நாடு, இந்துக்கள் உரிமை, கோவில் வரும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். பட்ஜெட்டில் சிந்து நாகரிகம், சரஸ்வதி சிந்து நாகரிகம் சொன்னதுக்கு நிர்மலா சீதாராமன் சொன்னது காலின் கண்ணன் தெரிவித்து. நான் என்ன சொல்கிறேன், நாகரீகமே இல்லாத ஒரு நபர் நான் கேட்குறேன், அவர் இங்கே இஸ்லாமுக்காக ஃபைட் பண்ணுறாரு, அது அரபு நாகரிகம் தானே. ஸ்டாலினை போல் ஒரு மோசமான நபரை நான் பார்க்கவே இல்லை. அவர் இந்த மண்ணுக்கு எதிரி, இந்த மண்ணினுடைய கலாச்சாரத்துக்கு எதிரி, பண்பாட்டுக்கு எதிரி. ஏன்னு சொன்னால், இப்போது இது குர்ஆன் எந்த மொழியில் ஓதுகிறாங்க? அரபு மொழி. ஏன் நம்ம அதை ஒன்றும் குறை சொல்லலை? காரணம் என்ன? மதம் வேறு, மொழி வேறு. இங்கே இருக்கிற முஸ்லீம்கள் தமிழர்கள், மொழி தமிழ், ஆனால் மதம் குர்ஆன் கொடுத்தது அரபு மொழியில். அதை ஓதுறத யாரும் அப்ஜெக்ட் பண்ணலையில்ல. ஒன்று, ஹிந்து மதத்தில் மாத்திரம் வேதங்கள் ஆகமங்களை நீங்கள் எப்படி அப்ஜெக்ட் பண்ணுவீங்க? மொழி வேறு, மதம் வேறு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஹிந்துக்களுக்கு மதம் ஹிந்து, மொழி தமிழ். குஜராத்தில் இருக்கிற ஹிந்துக்களுக்கு மொழி குஜராத்தி, மதம் ஹிந்து. ஆந்திராவில் இருக்கிறவருக்கு மொழி தெலுங்கு, மதம் ஹிந்து. அப்படி இருக்கிறத இது பூரா தீய சக்தியில் நீங்கள் பாருங்கள், எவ்வளோ தூரம் இவங்க வந்து ஹிந்து மதத்திற்கு எதிராக பெரிய யுத்தம் நடத்துகிறாங்கன்னா, தஞ்சை கோவிலில் குடமுழுக்கு தமிழில் பண்ணணும்னு போராடுறாரு ஜெய்னுல்லாபுதீனா, இல்லை டேவிட் மணியரசனா, அகமது கபீரா? உங்களுக்கெல்லாம் என்னடா இருக்குன்னு கேட்குறேன், மானங்கட்ட பயல்களா? என்ன இந்து மதம்னா என்ன வேணால் பேசலாமா? அந்த மாதிரி தான் திமுக வந்து தீக்காவாக மாறிப்போச்சு, முஸ்லீம் லீக்காக மாறின்னு இருக்கு. அதனால் நான் சொல்கிறேன், ஸ்டாலின் அனாவசியமாக இந்த நாட்டினுடைய பண்பாடு, கலாச்சாரம், தொன்மை ஆகியவற்றை நீங்கள் கொச்சைப்படுத்தினாலோ கேள்வி எழுப்பினாலோ அதற்கான விளைவை சந்திக்க நேரிடும். ஓகே, தேங்க்யூ.